வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு படத்தில் வடிவேலும் சரத்குமாரும் பொண்ணு பார்க்க போவாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணை பார்க்கணுன்னு வர சொல்லுவாங்க. இந்த பொண்ணுடைய அண்ணன் என்ன பண்ணுவார், அம்மா மின்னல் கொஞ்சம் வெளியில் வாமா அப்படிமா. அந்த பொண்ணு இந்த பக்கம் வந்துட்டு சரத்னு அந்த பக்கம் ஓடிடும். வடிவேலும் ஒழிப்பார், எங்கடா அதை பார்க்க முடியல அப்படின்ட்டு ஒழிப்பார். அதே மாதிரி திருப்பியும் அவங்ககிட்ட அண்ணன்கிட்ட சொல்லுவேன், எப்பா நான் பொண்ணை பார்க்கல சரியா, அதனால் வர சொல்லுங்க அண்ணன். அவங்க அண்ணன் மறுபடியும் கூப்பிடும், அம்மா மின்னல் கொஞ்சம் வெளியே வாமா அப்படின்னு. அந்த பொண்ணு இந்த பக்கம் ஆரம்பித்து சரத்துருந்தான் இந்த பக்கம் ஓடிடுறான் சரத்துன்னு, அப்பயும் பார்க்க முடியாது. வடிவேலு மொழிப்பா பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. அது மாதிரி நம்ம இந்தியன் பேங்குடைய இண்டாப் இருக்க அதுவும் அப்படி தான், சரசரசரன்னு வரும், திடீர்னு காணாது போயிடும். ஒரு நாள் ஓப்பன் பண்ணால், ஒரு நாள் ஓப்பன் பண்ணால் ஒம்பது நாள் ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம இது மாதிரி என்ன சொல்கிறது, இந்த காட்டில் எல்லாம் அதே ஏற்காட்டிலாம் அந்த மலர் இருக்கும், குறிஞ்சி மலர், குறிஞ்சி மலர் மாதிரி வருஷத்துக்கு வர்றது, அது 12 வருஷத்துக்கு வர்றதோட தான் இந்த குறிஞ்சி மலர் மலர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த ஆப் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் அது ஓப்பனே ஆகாது. அதை பார்த்தாக்க இது எப்போ ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம தலையால் தண்ணி குடிப்போம், ஒன்றும் நடக்காது. அது சில மெத்தட்லாம் இருக்குது, குறுக்கு வழி அப்படியெல்லாம் செஞ்சு ஓப்பன் ஆகிடும் அப்படின்ட்டு நான் செய்கிறது உண்டு. முன்னெல்லாம் அப்படி செஞ்சிட்ருந்தேன், அப்போ ஓப்பன் ஆச்சு கொஞ்ச காலத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ அது மாதிரி பண்ணாலும் அந்த குறுக்கு வழியில் பயன்படுத்தினாலும் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, அவங்க ஒரு ஆப் வச்சுருக்காங்க, அந்த ஸ்டாஃபுங்கெல்லாம் ஒரு இது வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. சரி அதில் போய் பார்க்கலாம், இவங்க இது மாதிரி இண்டோவாய்சிஸ் வேலை செய்யலாம், இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, வேலை செய்தால் நமக்கு மட்டும்தான் வேலை செய்யலையா அப்படின்னு பார்க்கலாம்னு அந்த குரூப்பில் போய் பார்த்தா அங்கே இதுக்கு மேலே கொடுமையாக இருக்குது. நண்பர் ஒரு பழமொழி சொல்லுவார், கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒன்று ஜிங்கு ஜிங்கு ஆடிட்டு இருக்குதான் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவார். அது என்ன பழமொழியானது தெரியல, சொல்லுவார். அது மாதிரி கொடுமை கொடுமைன்னு அதில் போய் பார்த்தாக்கா ஏதாச்சும் நமக்கு விடை கிடைக்குமானதில் பார்த்தா அங்கே இருக்கவங்க நம்மளும் மேலே எழுதிட்டுருக்காங்க, நமக்கு மேலே எழுதிட்டுருக்காங்க, அவங்களும் இன்னும் வயசு ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலைன்னு எழுதிட்டுருக்காங்க. அதுக்கு சிலவங்க பதில் சொல்கிறாங்க, என்ன எனது ஓப்பன் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்களோ தெரியல. அதே மாதிரி இன்னும் சிலவங்க அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சில மெத்தட் சொல்கிறாங்க, என்ன அது நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான், ஒரு சாக் போக்கு சொல்கிறாங்க, ஒன்று சர்வர் வேலை செய்யலை, சர்வர் டவுன் ஆகிடுச்சு. என்னையா வாரத்துக்கு ஒரு தடவை சர்வர் டவுன் ஆகிட்டு இருந்தால், 10 நாளுக்கு ஒரு தடவை டவுன் ஆகிட்டு இருந்தால் என்னத்த சர்வர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எனக்கும் புரியலை, சர்வர் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மேலே கேட்டால் என்ன பண்ணுறது, நீங்கள் இப்போ புதுசாக சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க, அடுத்த வெர்ஷன் போட்டிருக்காங்க, நீங்கள் புது வெர்ஷன் அப்லோட் பண்ணிங்க, பழைய வெர்ஷனை டெலிட் பண்ணிடுங்க, புதுசாக அப்லோட் பண்ணிங்க, சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் பண்ணி பார்த்தாச்சு, அப்பயும் ஒர்க் ஆகல. சரி, மூணாவது இன்னொன்று சொல்லுவாங்க, என்ன உங்கள் செல்லை ஆஃப் பண்ணி மறுபடியும் போட்டு போவாங்க. அதையும் பண்ணியாச்சு, செல்லை ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்து, அப்பயும் அந்த இண்டாப்பும் ஓப்பன் ஆகவே இல்லை, இரும்பு கதவு மாதிரி அது முடியாதுக்கு சொல்லி ஓப்பன் ஆகவே இல்லை. நான் சிரிச்சுட்டு சொன்னால உண்மையாக ரொம்ப வருத்தப்பட்டு தான் நான் இதை சொல்கிறேன். முக்கியமான சமயத்தில் ஒரு பேமெண்ட் பண்ணணும், அல்லது ஒருத்தங்களுக்கு பணம் அனுப்பணும், ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற சமயத்தில் இந்த ஆப்பு நம்மளை காலவாரி விட்டுருது. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இதை ஏன் மேலே இருக்கவங்க கண்டுக்க மாட்டாங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்தியன் பேங்கினுடைய மேலதிகாரி உயர் அதிகாரிகள் ஏன் இதை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆப் இந்த ஆப்பு அதுக்குன்னு அதை பார்த்துக்கிறதுன்னு இன்சார்ஜ் யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க, டிஜிஎம்மோ ஒரு ஏஜிஎம்மோ அல்லது ஜிஎம்மோ யாரோ ஒருத்தங்க இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க இதெல்லாம் சரியாக வேலை செய்யுதான்னு பார்க்குறாங்க இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா இதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் அவர் சொல்லியிருப்பார், ஸ்டாஃபுங்கிட்ட அவங்க கீழே இருக்கிற அல்ல கைங்கிட்ட அதை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வேலை செய்தால் பாருங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யார்கிட்டையும் ஓட்ட சொல்லி அது வேறு நம்மளை திட்டினா என்ன பண்ணுறது, என்னையா வேலை செய்யலையான்னு கடித்தா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிறாங்களே என்னவோ தெரியல. இவனுங்க என்ன பண்ணுறாங்க, நல்ல கைங்க சொல்லிடுவாங்களாட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியல, இப்படி நடக்கலாம் அப்படின்னு யோகிச்சு சொல்கிறேன். நல்ல கைங்க ஒரு வேலை அருமையாக வேலை செய்ய சார்,
நம்ம ஆப்பு மாதிரி எந்த பேங்க்குடைய ஆப்போ வேலை செய்யலாம். நம்மளது அப்படி தொட்ட பறக்குது சார், டக்கு டக்குன்னு வேலை முடியுது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்களேன்னு தெரியல. அதை அவங்களும் நம்பி, உயர் அதிகாரம் நம்பி, ஆ அருமையாக வேலை செய்யுதுன்னு விட்டுறாங்களா என்ன தெரியல. அது எனக்கு தெரியல, நானாக சொல்கிறேன் அந்த மாதிரி அருமனு. ஆனால் நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பிரான்ச் போய் பார்த்தீங்கன்னா, எண்டப்பை பற்றி ஓடுது வீடியோ, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அது பண்ணலாம் இது பண்ணலான்னு எல்லாம் ஓடிட்டுருக்குது. ஆனால் செல்லில் நடக்கலையே, வேலை நடக்கலையே, சும்மா டிவியில் ஓடினா என்ன பிரயோஜனம், ரியலாக ஓடலையே. இந்த மேலதிகாரிகள் ஏன் அப்படி கண்டுக்காமல் இருக்காங்க எனக்கு புரியல. ஒருவேளை இவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறதுலையோ, யூஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ நானே மேலதிகாரி, ஒரு ஜிஎம்மாக இருக்கேன், நான் தான் அதில் இன்சார்ஜுன்னு வச்சுங்க, இண்டாப்புக்கு இன்சார்ஜ். நான் இப்போ அதை யூஸ் பண்ணால் அது வேலை செய்யலைன்னு எனக்கு தெரியுமா தெரியாது? கண்டிப்பாக தெரியும். அப்போ நான் ஆக்ஷன் எடுப்பேனா எடுக்க மாட்டேன்னா? கண்டிப்பாக எடுப்போம், எடுப்பேன். ஏன் இது வேலை செய்யலை, என்னையா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, கூப்பிட்டு சீக்கிரம் சரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன், சொல்லுவேன். ஒருவேளை நானே அதை யூஸ் பண்ணலன்னா எனக்கு எப்படி தெரியும்? அது மாதிரி உயர் அதிகாரிகள்லாம் வேகமாக ஓடுற ஆப்பு, வேகமாக செயல்படுற வேறு ஆப் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியலப்பா. எனக்கு தெரிஞ்சது இந்தியன் பேங்க்கு இந்த ஓஎஸ்எஸ் தான். அதில் நான் படுற அவதி இருக்குது, அது பெரிய கதையாகவே எழுதுறான். ஒரு டைரக்டர் சொல்லிட்டா ஒரு கதையாகவே ஒரு படமே எடுத்துருவார். அது மாதிரி நான் இந்த ஒரு மாதமாக அவதிப்பட்டுருக்கேன். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. யாராச்சும் ஒருத்தங்க நல்லவங்க காதலியாச்சும் உள்ளாதா? அவங்க யாராச்சும் ஒருத்தங்களாச்சும் மக்கள் மேலே இறக்க, பொதுமக்கள் மேலே இறக்கப்பட்டு இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களான்னு ஒரு சின்ன நப்பாசை தான். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.